வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா, பிஎம்இன் விவசாய நலத்திட்ட கீழே எப்படி 2000 ரூபா வாங்குறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, பட் இருந்தாலும் நீங்களே செல்ஃபாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஈஸியாக வாங்கிக்கலாம். எல்லா டாக்குமெண்ட் இருந்தால் இதோட ப்ரூஃப் வந்து உங்களுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். நான் 2 பேமெண்ட் வாங்கிட்டுருக்கேன். ஸோ எல்லா டாக்குமெண்ட் பக்காவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பேமெண்ட் வந்துருச்சு. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஈஸி தான் பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இது உங்கள் அழிவன் தமிழ் மீடியா டீச்சர் டெக், நானும் உங்கள் சந்தோஷ். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி, கூடவே வந்து பெல் சிம்பிள் அழுத்திக்கிங்க, மறக்காமல் ஆல்லையும் போட்டுங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டேரெக்டாக லிங்க் கிளிக் பண்ணோன்னே வெப்சைட்டுக்குள்ளே போய்டும். அதில் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் பாருங்கள், நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து கெட் ஆதார் நம்பர்ன்றதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் உங்களுடைய நம்பர் வந்து காட்டாது. ஸோ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஒரு வேலை ரிஜிஸ்டர் பண்ணணும்னா நீங்கள் ஆதார் நம்பர் போட்டோடனே வந்து இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ முதல்ல நீங்கள் ஆதார் நம்பர் போட்டுருங்க. ஆதார் நம்பர் போட்டோடனே கீழே வந்து என்டர் இமேஜ் டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்களா, உங்கள் ரைட் சைடில் கார்னர் பேட்டில் அந்த நம்பர் என்ன போட்டிருக்கோ அதே நம்பரை வந்து கீழே அந்த டெக்ஸ்ட் என்ற இடத்துல வந்து அதே நம்பரு கேபிட்டல் எல்லாம் மாறாமல் அப்படியே போட்டுட்டு டச் கொடுங்க. ஸோ சர்ச் கொடுத்து முடிச்ச உடனே உங்களுக்கு மேலே வந்து ஒரு சின்ன இது மாதிரி காட்டும். ஸோ உங்களுடைய ஆதார் வந்து எழுதிக்கணுன்னா, ஸோ இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு எழுதி காட்டும். ஸோ அது விட்டு கம்ப்ளீட் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு கீழே வந்து ரூலராக அர்பனான்னு கேட்கும். ஸோ நீங்கள் வில்லேஜ் இருந்தாலும் ரூலருக்கு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரூலன் கொடுத்து முடிச்சோடனே ஸ்டேட் கேட்கும். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு போட்டுருங்க. டிஸ்ட்ரிக்ட் வந்து என்ன டிஸ்ட்ரிக்டோ நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் போட்டுருங்க. போட்டு முடிச்சோடனே வந்து சப் டிஸ்ட்ரிக்ட்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு தாலுக்கா என்னவோ அதை போட்டுங்க. போட்டுட்டு அடுத்தது வந்து உங்களுக்கு ஏரியா, அதாவது நீங்கள் எந்த அதாவது பிளாக்னு கேட்கும். ஸோ அதாவது உங்களுக்கு தாலுக்கா எந்த தாலுக்கா வந்து அந்த தாலுக்கா போட்டுங்க. போட்டுட்டு வில்லேஜ் வந்து காமிக்கும், நீங்கள் தாலுக்கா போட்டு முடிச்சோடனே. ஸோ நான் வில்லேஜும் போட்டாச்சு. போட்டு முடிச்சோடனே ஃபார்மர் நேம், உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதுதான் போடணும். ஸோ இது வந்து ஆத்திகேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அப்படி போடுங்க. ஸோ நேம் ஃபார்மர் நேம் போட்டு முடிச்சோடனே வந்து ஜென்டர் பண்ணோம். ஸோ முதல்ல நேம் டைப் பண்ணிக்கோங்க, தெளிவாக அது இந்த ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதுதான் பண்ணோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெண்டர் நேரத்தில் வந்து நீங்கள் மெயிலாக ஃபீமேலானு சொல்லிட்டு பண்ணோம். ஸோ ஜெண்டரை கிளிக் பண்ணிங்க, பேர் போட்டு முடிச்சோடனே. ஸோ மெயில் அண்ட் ஃபீமேலான்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு மெயில்னா மெயில் ஃபீமேல்னா ஃபீமேல் போட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேட்டகரி. ஸோ மெயில்னா மெயில் ஃபீமேல்னா ஃபீமேல்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேட்டகரி. ஸோ அந்த கேட்டகரின்றதுல வந்து நீங்கள் ஜென்ரலாக எஸ்சி எஸ்டின்னு சொல்லி கேட்கும். ஸோ ஜென்ரல்லாம் ஜென்ரல் போடணும், எஸ்சினா எஸ்டின்னு கொடுத்துருங்க. அதுக்கடுத்துனா வந்து ஃபார்மர் டைப்பு, 1 ஏக்கராவா 2 ஏக்கராவான்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் அதில் 1 ஏக்கராக்குள்ளே இருந்துச்சுன்னா அதில் போட்டுங்க. 2 ஏக்கரா 3 ஏக்கரா இருந்துச்சுன்னா 1 ஏக்கரா 2 ஏக்கரா சொல்லி கிளிக் பண்ணுங்க. அடுத்தது வந்து செலக்ட் ஐ டைப்புன்னு கேட்க பார்த்தீங்களா, அது வந்து ஆதார் கார்டு கிளிக் பண்ணிங்க, மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஐஎஃப்சி கோடுன்றதுல வந்து உங்களுடைய பேங்க் புக்கில் ஐஎஃப்சி கோடு கொடுத்துருப்பாங்க, அது என்ன ஐஎஃப்சி கோடோ வந்து அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ ஐஎஃப்சி கோடு போட்டு முடிச்சு உடனே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பேங்க் வந்து எடுத்துக்கும். ஸோ அதை பேங்க்ன்ற நேமில் வந்து உங்களுக்கு என்னென்ன பேங்க் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் ஐஎஃப்சி கோடு போட்ட உடனே. ஸோ ஐஎஃப்சி கோடு மட்டும் தப்பு பண்ணாமல் போட்டுங்க, ஏன்னா அதுதான் பேமெண்ட்டுக்கு மெயின். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டு கரெக்டாக நீங்கள் எந்த அக்கௌண்ட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டு வந்து ப்ராப்பராக கரெக்டாக போடுங்க. ஸோ இந்த பேங்க்னு டச் பண்ண உடனே அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பேஜ் லோட் ஆகும். ஸோ கனரா பேங்க்னு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி முடித்த உடனே வந்து அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். ஸோ அக்கௌண்ட் நம்பர் தெளிவாக போட்டுக்கங்க. ஸோ அக்கௌண்ட் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக போட்டுங்க. அட்ரஸ்ன்ற இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இளைஞர்கள்னு சொல்லி எடுத்துக்கோம். ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம அக்கௌண்ட் நம்பர் போட்டு முடிச்சோடனே சர்ச் ஃபார் ஆதார் ஆத்தரைசேஷன் சொல்லியிருப்பாங்க, அது கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு எஸ்ன்னு வரணும், ஆனால் இதில் நோன் வருது. ஸோ ஃபார்மர் நேம் வந்து ஏதோ டிஃபால்ட்டாக ஏதோ பிரச்சனை, ஆதார் கார்டில் நம்பர் இருக்கிற மாதிரி நேம் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். ஸோ இந்த நேம் வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ கரெக்டாக செக் பண்ணி நான் 2-3 மாதிரி ட்ரை பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு எஸ்ன்னு வந்திருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் விடாமல் ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ இந்த வாட்டி கரெக்டாக என் நேம் வந்து கரெக்டாக டைப் பண்ணுவேன். ஸோ டைப் பண்ண முடிச்சோடனே கீழே உங்களுக்கு என்ன நோ ஆட்டிகேஷன், நான் ப்ளீஸ் செக் யுவர் டீட்டெயில்ஸ் அண்ட் நேம் அண்ட் ஆதார் கார்டு நம்பர்னு போட்டு பார்த்தீங்களா, அது வந்து வராது. இந்த வாட்டி கரெக்டாக நான் நேம் டைப் பண்ணிடுவேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆர்த்து சப்மிட் கொடுப்பேன். ஸோ சப்மிட் கொடுத்தோடனே எஸ்என் வரும் பாருங்கள். ஸோ இந்த வாட்டி கரெக்டாக எடுத்து வச்சு பாருங்கள், நேம் கரெக்டாக போட்டுருந்தேன். ஸோ மறுபடியும் சப்மிட் கொடுப்பேன் ஆர்த்து கேட்டுட்டு. ஸோ இந்த வாட்டி எஸ்என் வந்துடும், எஸ் அப்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும், சக்ஸஸ் அடுத்து வந்து உங்கள் பட்டா டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ணோம். ஸோ உங்களுக்கு நிலத்தோட சிங்கிளாக ஜாயிண்ட்டாக கேட்கும். ஸோ சிங்கிள் லோனுனா அதான் கரெக்டாக உங்கள் பேர் மேலே இருக்குன்னா சிங்கிள் போட்டிங்க. ஜாயிண்ட் எதுனா வேறு ஒருத்தர் பேர் மேலே வாரிசாந்தி வச்சு பண்ணுறதா இருந்தால் ஜாயிண்ட்டும் போட்டிங்க. ஸோ சிங்கிளாக பண்ணுறவங்க சிங்கிளாக பண்ணிக்கிங்க. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். இங்கே சர்வே நம்பர் இடத்துல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு உங்களுக்கு பட்டா புக்கு நீங்கள் ஸ்லிப் எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து சர்வே நம்பர் இருக்கும். ஸோ சர்வே நம்பர் போட்டிங்க. ஸோ அதே மாதிரி பட்டா நம்பர் போடணும். ஸோ பட்டா நம்பர் போட்டு ஏரியா ஏரியான்றதுல வந்து உங்களுடைய அந்த எவ்வளோ சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு ஏக்கராவா இல்லை 0.5 சென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நான் 0.5 சென்ட்னு போட்டு ஆட் கொடுத்துருவேன். ஆட் கொடுத்து முடிச்ச உடனே வந்து மொபைல் நம்பர் போடணும். ஸோ இந்த இடத்துல மொபைல் நம்பர் போட்டிங்க. ஸோ கரெக்டான மொபைல் நம்பர் போட்டிங்க. ஸோ மொபைல் நம்பர் போட்டு முடிச்ச உடனே வந்து டேட் ஆஃப் பர்த் பண்ணோம். ஸோ ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ ஸோ அதை போட்டுக்குங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் பேர் மேலே அப்ளை பண்ணுறீங்களோ அவனுடைய மதர் நேமோ அடிலாம் ஃபாதர் நேமோ ஹஸ்பண்ட் நேமோ வந்து போடணும். ஸோ அந்த இடத்துல வந்து நான் இப்போ ஒரு லேடி மேலே அப்ளை பண்ணதுனால ஸோ உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் இருக்குது. ஸோ ஹஸ்பண்ட் நேம் போட்டிருக்கேன். ஸோ போட்டு முடிச்ச உடனே வந்து கீழே ஐ அக்ரி அப்படின்னு இருக்குது பார்த்திங்க, ஒரு அக்ரிமெண்ட் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த சின்ன காலம்ன்ற இடத்துல வந்து நீங்கள் டிக் பண்ணிடணும். டிக் பண்ணி முடிச்ச உடனே வந்து சேவ் கொடுத்துருங்க. நான் வந்து ஃபோன் நம்பர் போட மறந்துட்டேன். ஸோ மொபைல் நம்பர் இடத்துல வந்து மறுபடியும் நான் மொபைல் நம்பர் போட போகிறேன். ஸோ அதனால் அந்த காலம் அப்படியே மறந்துட்டு இருந்தேன். ஸோ மொபைல் நம்பர் போட்டு நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ மொபைல் நம்பர் எல்லாம் கரெக்டாக எல்லாமே செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருந்தோம். சேவ் கொடுத்தோடனே உங்களுக்கு மேலே இந்த மாதிரி தான் வரும், இந்த மாதிரி சப்மிட் பண்ணியாச்சு, இதுதான் உங்கள் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஐடின்னா உங்கள் ஆதார் கார்டு நம்பர் தான் வரும். ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிக்கினு சேவ் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃபோனை கூட எஸ்எம்எஸ் வரும், ஓகே பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், வேறு எந்த ஃபார்மெட்டும் இல்லை. நீங்கள் ஓகே பண்ணோடனே நீங்கள் அப்ளை பண்ணதெல்லாம் வந்து எரெஸ்ட் ஆகிட்ருக்கோம். ஸோ உங்கள் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணிக்காது. ஸோ அடுத்துதான் வந்து இதோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ பேட்டரி அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் மூணு விதமாக செக் பண்ணலாம். அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அடிலாம் ஆதார் நம்பர் அடிலனா வந்து மொபைல் நம்பர் வச்சு செக் பண்ணலாம். ஸோ நம்ம ஆதார் நம்பர் தெரியணுனாலும் ஆதார் நம்பர் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணி முடிச்ச உடனே வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் போட்டுங்க. போட்டுட்டு கெட்டு டேட்டா அப்படின்றது வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் டேட்டா கிளிக் பண்ண கெட் டேட்டான்னு கிளிக் பண்ணோடனே உங்களுடைய பேர் உங்களுடைய மொபைல் டீட்டெயில்ஸ் எப்படி தான் வரும். ஒரு வேலை பெண்டிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பெண்டிங்னு சொல்லியிருக்கோம். ஒரு வேலை பேமெண்ட் வந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லியிருக்கோம். எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு எந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் கொண்டு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு யூஸ்ஃபுல்லாக வீடியோ தான். ஸோ எவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த விஷயத்தில். ஸோ நீங்கள் செல்ஃபாக ரிஜிஸ்டர் பண்ணும்போது கரெக்டான டாக்குமெண்ட் கொடுத்து கவர்மெண்ட் ஏமாற்றாலும் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ எந்த ஒரு ப்ரொசீஜர் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி நீங்கள் நேர்மையாக ரிஜிஸ்டர் பண்ணிங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்காங்க அப்படிங்கன்னா ஸோ முதல்ல சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கூடவே பில் மாதிரி இருக்கும், அந்த சிம்பிள் அழுத்திட்டு மேலே ஆளுங்க இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வரும்.